நடந்து முடிந்த தேர்தலில் பிஜேபிக்கு அமோக ஆதரவாகவும் தமிழக அளவில் மோடிக்கு ஒட்டுமொத்த எதிர்ப்பாகவும் அமைந்ததை பிஜேபி யோசிக்க தொடங்கியுள்ளது அவர்கள் யோசிப்பதற்கு காரணம் பிஜேபி தலைவர்களான ஹெச் ராஜா தமிழிசை பொன் ராதாகிருஷ்ணன் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளை தோற்கடித்தது மட்டுமல்லாமல் கூட்டணி வைத்த ஒரே காரணத்துக்காக மொத்தமாக வாஷ் அவுட் செய்திருக்கிறது தமிழக தேர்தல் வரலாற்றில் மறுக்க முடியாத சம்பவம் இந்நிலையில் தேர்தல் முடிவுகளை பார்த்த பிஜேபி முக்கிய புள்ளிகளுக்கு நாடு முழுவதும் தேவைக்கு அதிகமாக சீட் கிடைத்தது மகிழ்ச்சியாக இருந்தாலும் தமிழகம் மற்றும் கேரளாவில் ஒரு சீட்டு கூட பிடிக்காதது அதிர வைத்தது கேரளாவை பொறுத்தவரை சபரிமலை விவகாரத்தை கையில் எடுத்தும் கேரளாவில் பிஜேபியால் ஜெயிக்க முடியவில்லை அதேபோல் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சார நேரத்தில் இந்து விரோதிகள் திமுக கூட்டணியை விமர்சித்தும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியவில்லை அதனால் மாநில பிரச்சனைகளை கையில் எடுத்தால்தான் தமிழக மக்களை கவர முடியும் என்கின்ற விடுதலை பற்றி யோசிக்க அதை புரிஞ்சுகிட்ட கவர்னர் புரோஹித் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களை விடுவித்தால் சட்ட சிக்கல் எதுவும் ஏற்படுமா அப்படியே அவர்களை விடுவித்தாலும் அவர்கள் இங்கே தொடர்ந்து தங்குவதற்கு இந்திய அரசு சம்மதிக்குமா அப்படி இல்லைனா அவர்களை இலங்கைக்கே திருப்பி அனுப்பலாமா அங்குள்ள அரசு அவர்களை ஏற்றுப்பாங்களா என்பது போன்ற கேள்விகளுக்கு சட்ட ஆலோசகர்களிடம் கேட்டிருக்கிறாராம் அதன் பிறகு அந்த ஏழு பேர் விடுதலையில் ஒரு முடிவை எடுத்து தமிழ்நாடு

இந்த இணைப்பு திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை விரைவில் மத்திய அமைச்சரவை ஒப்புதலுக்கு அனுப்பப்பட உள்ளதாக நிதின் கட்கரி கூறியுள்ளார் மேலும் அதே போல் தூத்துக்குடி மக்களுக்கு ஆபத்தாக விளங்கும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடவும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே போல செம்ம இன்ட்ரெஸ்டிங் சூப்பரான வீடியோக்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இம்பார்ட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் அப்பதான் நம்ம சேனல் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்க மொபைல நோட்டிஃபிகேஷன்ல பார்க்க முடியும்